ஆண்டவரும் மர்ம இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராகன்னு சொல்லி நான் வாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே அந்த ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிறதான வல்லமை உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசுகிற மனுஷனையும் அந்த வார்த்தையை வந்து ஆசீர்வதிக்கிறது, அந்த வார்த்தை கேட்கிற நபரையும் அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையானது ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெறப்போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினால் நான் உங்களை மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சின்ன ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போயிடலாங்களா? எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட உங்கள் வார்த்தை கேட்கணும்னு சொல்லி ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையின் மூலியமாக நீங்கள் உங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையிலேருந்தும் கஷ்டத்துலேருந்தும் அவங்கள விடுதலையாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலேருந்தும் என் ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் நீதிமொழிகள் புக்கில் ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம பார்த்து வருகிறோம். நம்ம இந்த நாளில் கூட 18:12 நம்ம தியானிக்க இருக்கிறோம். 18:12 நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த இடத்துல இந்த நீதிமொழிகள் எழுதுனதான சாலமோன் ஞானி அவர் வந்துட்டு எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாகவே அவர் வந்து கேட்டதை வைத்து எழுதலை, அனுபவபூர்வமாகவே அவருடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாகவே அனுபவித்த காரியங்களை அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆலோசனையின்படி நடத்துதலின்படி அவர் எழுதியிருக்கிறதான காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம் இந்த நீதிமொழிகள் புக்கில். அந்த நீதிமொழிகளில் அவர் நிறைய காரியங்களை நமக்காக அவர் ஆவியானவர் அவர் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட விரும்புகிற ஒரு காரியம், நம்ம கூட பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற காரியம், இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது தானாகவே வருகிறதான ஒரு குணாதிசயம் என்பதை உணர்ந்து இந்த குணம் வரக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் வருவதற்கு முன்பதாகவே இந்த குணம் வராதபடிக்கு தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது என்ன குணம் அப்படின்னும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அழிவு, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, ஒரு நஷ்டம் அப்படின்றது வருவதற்கு முன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளே என்ன குணம் வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் இருமாப்பான குணம் வந்து விடுகிறதுங்களாம். ஆனால் அதே ஒரு மேன்மை வருவதற்கு முன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாழ்மை குணம் வந்துடுதுங்களாம். இந்த வசனத்துக்கு நான் ஒரு தலைப்பை நான் உங்கள் முன்பதாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன், அழிவுக்கு காரணமான இருமாப்பு. இந்த வசனத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னும் போது அழிவிற்கு காரணமான இருமாப்பு. இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன?
அவன் மேன்மையான நிலைமைக்கு வருவதற்கான காரணம் என்னன்னும் போது நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு மட்டும் பணம் இருந்துச்சுன்னா எனக்கு இருக்கிற அந்த திறமைக்கு எனக்கு இருக்கிறதான அறிவுக்கு நான் எப்படியோலாம் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், நான் வந்து வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா இந்நேரம் நான் எப்படியோலாம் வாழ்ந்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னை படிக்க வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் என்னை படிக்க வச்சுருந்தாங்கன்னா நான் இந்நேரம் பெரிய லெவலில் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அழிவு அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு எல்லாமே தெரியும். அழிவு அப்படின்னாலுமே ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையான ஒரு காரியம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இழப்பு, இந்த மாதிரி காரியம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னாக்கா சடனாக வந்துடாது. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய குணத்தில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸை வந்துட்டு இருக்கும். அப்போ நீ உஷாராயிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னென்னா, அழிவு வருவதற்கு முன் மனுஷனுடைய இருதயம், நம்முடைய இருதயம் எப்படி ஆகிடுங்களாம், மேட்டுமையாக மாறிடுங்களாம். மேட்டுமை அப்படின்னு சொன்னால் பெருமை. நிறையா பேரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவன் அகம்பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், எந்த நிலைமைக்கு தான் அவன் போக போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது ஆணவோன்ற வார்த்தையும் சொல்ல, அகம்பாவோன்ற வார்த்தையும் சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தையானது சொல்லுகிறது இருமாப்பாக இருக்கும். இருமாப்பாக இருக்கும்னாக்கா ஒரு மாதிரி பெருமையான ஒரு எண்ணம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்பதாக அவனுடைய குணம் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறான். அந்த குணத்தில் என்ன குணம் அவனுக்குள்ளே வருகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்குங்களாம். ஆனால் அதே ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனுடைய குணாதிசயத்தில் தாழ்மையான குணம் அதிகமாக காணப்படும். மேட்டுமை இருக்காது, பெருமை இருக்காது, ஆணவோன்றது இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் தாழ்மையான குணம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க படிச்சிருக்கணுன்றதில்ல, அவங்களுக்கு பணம் இருக்கணுன்றதில்ல, அவங்களுக்கு திறமை இருக்கணுன்றதில்ல, இல்லை அவங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கணுன்றதும் கிடையாது, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய குணத்தில் தாழ்மையான குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையான நிலைமைக்கு அவங்கள கொண்டு போக விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களில் மேட்டிமை, அவனுடைய இருதயத்தில் குடி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு அழிவான பாதைக்கு நேராக செல்ல போகிறான் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அதாவது முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் எது முந்திக் கொள்ளுகிறது, இன்றைக்கி பாருங்களேன், இது நல்லது இது கெட்டது, இது நமக்கு பயன் தரக்கூடியது இது நமக்கு தீமை தரக்கூடியது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு பையனை கூப்பிட்டா கூட, தம்பி ஒரு தீப்பெட்டியை எடுத்துகிட்டு, தம்பி இதை கொளுத்துறேன் இதை தொடு பார்க்கலாம் அப்படின்னா, நான் தொடுறேன் உங்களுக்கு இது சுடும் நீங்கள் வேணால் தொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு தெரிகிறது இது தீயது, இதை நம்ம தொட்டோன்னா நமக்கு கை சுட்டுடும் தீமையானது அப்படின்னு தெரியுது. ஆனால் அதே ஒரு பஞ்சை எடுத்து, தம்பி இந்த பஞ்சை நீ அப்படியே உன் கையில் வச்சுக்கப்பான் அப்படின்னா அந்த பஞ்சை அப்படியே கையில் வச்சுப்பான், ஏன்னா அதனால் அவனுக்கு எந்த தீமையும் வராது. அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிகிறது. அப்போது இந்த சரியானது தப்பானதில் நம்ம பார்த்தோன்னா, முடிவு பண்ணுகிற விஷயத்தில் எது ரொம்ப அதாவது முந்தி வருகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மேட்டுமையான காரியங்கள், இந்த மேட்டுமையான குணம்தான்
நமக்குள்ள முந்தி எடுத்துட்டு வந்துருங்களாம். அதாவது அதை ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு இருக்கோங்களாம். நமக்கு நல்ல குணமாக இருக்கிற தாழ்மையான குணத்தை ஓவர்டேக் பண்ணி இந்த மேட்டிமையான குணம், பெருமையான குணம், பெருமையான பார்வை, பெருமையான பேச்சு, பெருமையான சிந்தை, பெருமையான காரியங்கள், இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ள நம்மளை மீறி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டே இருக்கோங்களாம். அப்போ அந்த ஓவர்டேக் பண்ணி வருது அப்படின்னாலுமே ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்றது நம்ம தெளிவாக இருந்திருக்கணும். அப்போ அந்த பிரச்சனையை நம்ம தடுக்கணும்னா அந்த பெருமையான குணத்தை நம்ம ஆரம்பத்திலேயே அதை தூக்கி எரிஞ்சிடணும் பிரியமானவர்களே. ஏன்னா அது நம்ம கூட இருந்துருச்சுன்னா நம்மளை அழித்து விடும். அதான் வசனம் சொல்லுகிறது, அதாவது அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்கு காரணமான இருமாப்பை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட்டுடணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பாருங்கள், இந்த குணம் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது எப்போ வருகிறது, எப்படி வருகிறது அப்படின்னும் போது, எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, இந்த பெருமையான குணத்தோடு ஆண்டவர் உருவாக்கவே இல்லை, அவனை தேவ சாயலாகவே ஆண்டவர் உருவாக்குனாராம். ஒரு மனிதனை ஆரம்பத்தில் ஆண்டவர் உருவாக்கும் போது இவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்துட்டு, இப்போ பாருங்களேன், நம்ம கையில் வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த மொபைலை எதற்காக உருவாக்குனாங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் வந்து இன்னொருத்தவங்க ரொம்ப தூரம் இருக்கிறாங்க அவங்க ரிலேஷன் அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க பிஸ்னஸ் காரியமாக பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக தான் மொபைலை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு கருவி, ஒருத்தவங்க இன்னொருத்தங்கள்கிட்ட பேசணும், காரியங்களை தெரிவிச்சுக்கணும், அதற்காக தான் தொடர்பு கொள்ளுகிற ஒரு கருவியாக கண்டுபிடிக்கப்பட்டது. நாளடைவில் மொபைல் மூலமாகவே எல்லா காரியங்களையும், பண பரிவர்த்தனை இப்படி எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளுகிற அளவுக்கு வந்துட்டு, இன்றைக்கி நாளாக நாளாக அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டாக பல காரியங்கள் வந்து விடுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு, அதாவது இந்த மொபைல் ஃபோனை உருவாக்கும் போது அதை வந்துட்டு தொடர்பு கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ அவங்க வந்துட்டு செஞ்சதுக்கு அப்புறமா அது எதற்காக பயன்பட போகிறதுன்றதல்ல, இது என்னவா பயன்படுத்தணுன்ற காரியத்தை மனசில் வச்சு தான் அந்த பொருளையே செய்கிறாங்க. அதே போல தான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கி ஒரு மனிதனை அந்த நாட்களில் அவர் ஃபஸ்ட்டு உருவாக்கும் போதே அவனை எதற்காக, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்குனார் அப்படின்னாக்கா, அவனை தேவ சாயலாக உருவாக்கியிருக்கிறார். தேவனுக்கென்று அவனை உருவாக்கியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு, அதாவது விலங்குகளெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் உருவாக்கும் போது மற்றவைகள், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது விலங்குகள், பறவைகள், இப்படி மற்ற எல்லா காரியங்களை விட மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினால் வானம் உண்டாக கடவுது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, கடல் தண்ணி உண்டாக கடவுது, ஆறு ஏரி குளங்கள் உண்டாக கடவுது, எல்லாம் ஆண்டவர் வந்துட்டு உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொல்லி அவருடைய வார்த்தையினாலேயே உண்டாக்கினார் சொல்லி பார்க்குறோம். ஆனால் மனுஷனை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையினால் உண்டாக்கவில்லை. ஏன்னா மனுஷன் வந்துட்டு ஆண்டவருடைய பார்வை சிந்தையில் அவன் விசேஷமானவனாக இருந்திருக்கிறான். அவன் விசேஷமானவன்னா அவன் வித்தியாசமானவன் அல்ல, விசேஷமானவன். வித்தியாசமானவன்னா இதை விட அது வேற அப்படின்றத அந்த வார்த்தையாய் மாறிவிடுகிறது. ஆனால் விசேஷமானவன் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றை விட பெஸ்டானவன் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மனுஷனை விசேஷமானவனாய் படைத்தார். அவனுடைய குணங்களில் அந்த தேவ சாயல் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய அந்த முக சாயலை குறிக்கவில்லை. தேவ சாயல் என்பது அவருடைய குணாதிசயங்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சாயல் அப்படின்றதான ஒரு வார்த்தை எதுக்கு எதற்கு, அதாவது அவங்க ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, தேவ சாயல் என்பது முக சாயல் அல்ல, தேவ சாயல் என்பது குணாதிசயங்கள்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தனை நமக்குள்ளே வந்துருச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறி விடுகிறது. ஆரம்பத்தில் ஆண்டவர் தேவ சாயலாகவே நம்மளை உருவாக்கினார். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்ததோ, மன்னிக்கிற குணங்கள், இன்னொருத்தர் வந்துட்டு பகைக்காத குணம், இப்படிப்பட்ட நல்ல குணங்களை தான் ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே வந்துட்டு அதை வைத்து தான் மனுஷனை உருவாக்கினார். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள விசாசானவன் பேசி அவனுடைய குணங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருந்தபோது அவனுக்குள்ள அந்த குணங்கள் வரல. ஆனால் எப்போ பிசாசுனுடைய சத்தத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுத்தானோ அந்த நாட்கள்லேயே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சற்று வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்த வரைக்கும் அவன் ஆண்டவர் கேட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட தன்னுடைய சிந்தையில் இப்படி செஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமோ, அப்படி செஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் அவனுடைய வாழ்க்கையில் விழுந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் விட பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் அவங்கள படைத்தார். தேவ சாயலாகவே ஆண்டவர் படைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ சாயலாக படைத்திருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த இருமாப்பு இல்லை, அந்த விலங்குகளெல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆண்டவர் எப்படியெல்லாம் அழகாக படைச்சிருக்கிறாரு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க, அதை சரியாக நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்போ பிசாசானவன் அவங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சவங்க இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பொசிஷனையும் மீறி பிசாசானவன் சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறிடலாம் தெரியுமா, அது தெரியாமல் இருக்கிறீங்களே, இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்கன்னும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பொசிஷனை விட நம்மளாகவே ஒரு தனி பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லி விரும்பினது நிமித்தமாக அந்த சிந்தை மாறினது. அந்த தேவ சாயலை அவங்க விட்டு விலகின அந்த நிலைமைக்கு காணப்பட்டார்கள். கடைசியில் ஆண்டவர் கொடுத்த அந்த பொசிஷன் எனக்கு போதுமானதுன்னு சொல்லி அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா அந்த தேவ சா அந்த தே அதாவது அந்த பிசாசானவன் சொன்ன பிரகாரம் இதை நீ சாப்பிட்டனா தேவர்களை போல மாறிடுவேன்னு சொல்லும் போது அந்த தேவர்களை போல மாறணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்காது. என் ஆண்டவர் உயர்த்தி தான்ப்பா வச்சிருக்கிறாரு, நான் எதுக்காக தேவர்களை போல மாற வேண்டும், என் ஆண்டவர் உயர்த்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குதே தவிர என்னுடைய அதிகாரத்திற்கு மேலே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கிறாரு, நான் தான் அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். அதனால் தேவர்கள் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதனால் எனக்கு இந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இது போதுமானது அப்படின்னு சொல்லி உணர்ந்திருந்தாங்கன்னா உண்மையாகவே அவங்க விழுந்து போயிருக்க மாட்டாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இன்னும் மேன்மையாக தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள வைத்திருந்த அந்த உயர்வான ஸ்தானத்தில் இருந்து தானாகவே பிசாசு கொடுத்த ஆலோசனையின்படி ஒருவேளை அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாக்கா நம்ம தேவர்களை போல மாறிட்டான், அப்படி இருப்போமோ இப்படி இருப்போமோ எப்படி இருப்போம் அப்படின்னு யோசித்து அதை பறித்து சாப்பிட்டு கடைசியில் விழுந்து போனார்கள். விழுந்து போனதின் விளைவாக ஆண்டவர் அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்திட்டாரு. அவங்களுக்கு சாபம் வந்தது, அவங்க நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. அவங்க செஞ்ச அந்த பாவத்தின் விளைவாக அவங்களுடைய மகனாகிய அந்த காயினுக்குள்ள அந்த பிசாசானவனுடைய அந்த பாவம் என்கிற விதை விதைக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான்னும் போது இன்றைக்கி எனக்கு இது போதுமானது, ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளைக்குரிய
ஆகாரத்தை கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளைக்குரிய தேவையை சந்திக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என்னை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார், என்னை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு இது போதுமானது. ஆனால் நம்ம அடுத்தவங்களை எப்போ பார்க்குறோமோ அந்த நேரத்தில் பிசாசானவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறான். அடுத்தவங்கள அவன் பாரு, அவன் அநியாயம் செஞ்சு எவ்வளோ நல்லா உயர்வாக வாழ்ந்துட்டுருக்கிறான், அவன் அக்கிரமம் செஞ்சிட்ருக்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இன்னும் உயர்ந்துத்தானே இருக்கிறான். ஆனால் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த சிந்தை வரும்போதே பிசாசானவன் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறான், நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடறோன்னா, நம்மளும் அவனை போல் மாறிட்டா, ஒருவேளை நமக்கும் இவ்வளோ உயர்வு வந்துடுமா, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லையே, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட வேண்டாமே, இப்போ நம்மளும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி பார்க்கலாமா, நம்ம வியாபாரத்தில் நம்மளும் கொஞ்சம் ஏமாற்றி பார்க்கலாமா மற்றவங்கள்ட்ட, நம்மளும் கொஞ்சம் பிஸ்னஸில் சில தந்திரங்களை, அதாவது நேர்மையான முறையில் போகாமல் தவறான முறையில் போய் பிஸ்னஸில் டெவலப் ஆகலாமா. இந்த மாதிரி எண்ணங்கள் என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே வருதோ, தேவன் கொடுத்த அந்த லிமிட்டை, தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை, அந்த லிமிட்டை தாண்டும் போது தான், தானாக அவங்க யோசிக்கும் போது தான் அவர்கள் விழுந்து போய் விடுகிறார்கள். தேவனால் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடைசியில் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும் போது சாபம் 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 வந்து விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிற ஒரு காரியம், அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த நல்ல குணங்கள் போதும். அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே உத்தமம் அப்படின்றாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த தேவ பக்தியில் போதுன்றதில்ல, எல்லாவற்றை விட இந்த உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட தேவ பக்தியானதே நமக்கு போதுமானதுன்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த தேவ பக்தியில் இது எனக்கு போதும்பா இந்த பக்தி அப்படின்ற அர்த்தம் அல்ல, இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலும் தேவ பக்தியானதே போதுமானதாக இருக்கிறது. அந்த தேவ பக்தி தான் நம்மளை உயர்வான ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. அந்த தேவ பக்தி தான் நம்மளை இருமாப்பு கொள்ளாதபடிக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனால் தேவ பக்தி நமக்குள்ளே இல்லாமல் போகும்போது இருமாப்பு நமக்குள்ளே வந்து விடுகிறது, மற்ற எல்லா தவறான குணங்களும் நமக்குள்ளே வந்து விடுகிறது, கடைசியில் நம்ம அழிவின் பாதைக்கு நேராக போய் விடுகிறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட உணர்த்துகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த இருமாப்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. இருமாப்பு அப்படின்னாலுமே பெருமையான பார்வை, பெருமையான யோசனை, பெருமையான எண்ணங்கள், பெருமையான செயல்கள், பெருமையான வார்த்தைகள், இப்படி எல்லாமே பார்த்தோம்னா பெருமையானதாக இருக்கும். அப்போ அதை நம்ம தவிர்க்கும் போது நம்முடைய அந்த காரியங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்வான விதத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரி, இந்த இருமாப்பு, இந்த பெருமைன்றது எப்போதும் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ ஒரு ஒரு பெருமைன்னா எப்போ வரும் அப்படின்னா, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நீதிமொழிகள் 15:33 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:33 ஒரு மனுஷனுக்குள்ள அந்த இருமாப்பு எப்போ வருகிறது அப்படின்னும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களோட நமக்கு ஞானமாக பேச தெரியாமல் இருந்தாலும் சரி, ஞானமாக பேச தெரிஞ்சிருந்தாலும் சரி, நமக்கு திறமைகள் இருந்தாலும் சரி, திறமை இல்லாமல் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னா, அவன் பாவத்துக்கு தன்னை விலக்கி பாதுகாக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் அவன் எண்ணம் போல் அவன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா, பாவத்தை பல விதங்களில் அவன் வரவேற்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அப்போ பாவத்தை பல விதங்களில் அவன் வரவேற்கிறான் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுற பயன்றது அவனுக்குள்ளே இருக்காது. உதாரணத்துக்கு
யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாமே. யோசேப்பை எடுத்துக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு யோசேப்பை அந்த போத்திபார் வந்து ஒரு உயர்வான ஸ்தானத்தில் தான் வச்சுருந்தார். அடிமையாக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அந்த போத்திபார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் எப்பப்பார் ஆண்டவருக்குரிய காரியங்கள்லேயே ஈடுபட்டிருந்திருக்கிறார். நல்ல ஒரு பக்திக்குரிய ஒரு மனுஷனாக யோசேப்பு அந்த நாட்களில் அந்த போத்திபாருடைய பார்வையில் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய பார்வையிலையும் அவர் பக்திக்குரிய ஒரு மனிதனாக, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த ஒரு வாலிப ஒரு மனிதனாக யோசேப்பு வாழ்ந்திருந்தார். அப்போ அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல பாவம் யோசேப்பை வந்து தொடர்ந்துக்கிட்டே வருது. அந்த வயசில் பார்க்கும் போது அந்த பாவத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் வெல்வதற்காக அவன் துணிவு கொள்வான். ஆனால் யோசேப்பை பார்க்கும் போது பாவம் அவரை தேடி வந்துச்சு, இவர் பாவத்தை தேடி போல. பாவம் தேடி வந்த போதிலும் இந்த யோசேப்பு சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு விரோதமாக என்னால் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஒருவேளை என்னை போத்திபார் உயர்வான ஸ்தானத்தில் தான் இந்த வீட்டில் என்னை வச்சிருக்கிறாரு, நான் நினச்சா என்ன வேணால் செய்யலாம், ஆனால் நான் நினைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருக்கு விரோதமானது. அது கர்த்தருக்கு விரோதமானதுன்னும் போது என் சிந்தையில் கூட நான் அதை கொண்டுட்டு போக விரும்பலை. அந்த காரியத்தில் யோசேப்பு தெளிவாக இருந்தபடினால தான் அவர் அந்த இடத்துல போத்திபார் மனைவி சொல்கிறாங்க இங்கே யாரும் கிடையாது அப்படின்னும் போது யோசேப்பு சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? உடனே அவர் அந்த இடத்த விட்டு விலகி ஓடுறாரு. அப்போ அந்த இடத்துல யோசேப்பனுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த சிந்தையோடு இருக்கும் போது அவர் தப்பு செய்ய விரும்பலை, அதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும், ஒவ்வொரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் போதும், ஒவ்வொரு வார்த்தை மற்றவங்களிடத்துல பேசும் போதும், ஒவ்வொரு எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்பும் போதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்ற அந்த தாட்டு நமக்குள்ளே வந்துருச்சுனாலுமே தேவையில்லாத காரியங்கள், மற்றவங்களை குறித்து தேவையில்லாத பேசுறது, நம்மளை குறித்து பெருமையாக பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் சுபாவங்கள் நமக்குள்ளே வந்திருக்காது. ஆனால் நம்ம அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்குள்ளே இந்த காரியத்துக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்க முடியும். பிரியமானவர்களே, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்திருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்குள்ளே இருந்தபடினால தான். இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்போ அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்றத அவர் உணர்ந்தனால அவரை அவர் காத்து கொள்ளுகிறார். நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கண்டிப்பாக ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கிறோம், சரிதான், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள கரெக்டாக இருக்கிறோம், இது எனக்கு வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நான் செஞ்ச ஆண்டவர் வேதனைப்படுவார், இது எனக்கு வேண்டான்னு சொல்லி எத்தனை விதங்களில் நம்ம அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்களை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தையில் இந்த மாதிரி பேசுனா ஆண்டவருக்கு பிடிக்காது, எத்தனை காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணி இருந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதில் தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை வெளிக்காட்டுகிறோம். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைச்சது. அந்த இடத்துல ஒரு சிறை கைதியை போல் யோசேப்பை ட்ரீட் பண்ணல, அந்த இடத்துல யோசேப்பை சிறை கைதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் என்கிறதான ஒரு பணியில் தான் யோசேப்பை அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பொறுப்பாளர் வந்து யோசேப்பை நடத்தினார். ஒரு கைதியை போல நடத்தல, ஒவ்வொரு இடத்துலையும் யோசேப்பு தான் கர்த்தரோடு கூட வாழ்ந்ததை உணர்ந்தார், கர்த்தர் அவர் கூட இருந்ததை அனுபவித்தார். இன்றைக்கி நம்ம கூடயும் கர்த்தர் இருக்கிறத நம்ம உணரணும். கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறதையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதையும் உணரும் போது இப்போ நமக்கு அந்த சூழ்நிலைகள் கஷ்டமாக தெரியும்,
சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கடந்த பிறகு யோசேப்பனுடைய வாழ்க்கையில் அந்த பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு அந்த இடத்துலையே உயர்வான ஒரு பொசிஷனில் வந்து நிறுத்தும் போது அப்போ தான் வந்து ஜனங்களுக்கு, கூட பிறந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, யோசேப்பு உண்மையாகவே தேவனுக்கு பயந்த ஒரு தேவ மனிதன். அதனால தான் ஆண்டவர் யோசேப்பை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கான்னு சொல்லி அவங்க உணர்ந்திருக்க முடியும், அவங்க சகோதரர்கள் உணர்ந்திருக்க முடியும். அந்த ஊரில் இருக்கிற அந்த போத்திபார் குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த சிறைச்சாலையின் தலைவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உணர்ந்திருக்க முடியும், யோசேப்பு நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன்பான்னு சொல்லி. இன்றைக்கி நீங்களும் நான் தேவனுக்கு பயந்து இருக்கும் போது நமக்குள்ளே பெருமை இருக்காது, அகம்பாவம் இருக்காது, ஆணவம் இருக்காது, பெருமையான வார்த்தை இருக்காது, பெருமையான பார்வை இருக்காது, பெருமையான எண்ணங்கள் இருக்காது, நமக்குள்ள தாழ்மையான காரியங்கள் தான் இருக்கும். யோசேப்புக்கிட்ட அதுதான் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ள அந்த இருமாப்புன்ற அந்த காரியம், பெருமையான காரியம் வந்துடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது ஏதோ ஒரு காரியத்தில் பார்வையிலையோ, பேச்சிலையோ, எண்ணத்துலேயோ, சிந்தையிலையோ, இருதயத்துலேயோ, நம்ம நடந்துக்கிற விதங்கள்லையோ அந்த பெருமைன்றது ஏதாவது கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்வை பார்க்க முடியாது, அழிவு தான் வந்துடும். அதான் வசனம் சொல்லுகிறது, அதாவது அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை அழிக்கிற ஒரே ஒரு காரியம், நமக்கு யாரோ எதிராளி இருக்கிறாங்கன்றதில்ல, அந்த இருமாப்புன்ற காரியம் தான் நமக்கு எதிராளியாய் நமக்குள்ளே இருக்கிறது. அதை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போடுறது தான் நம்முடைய வேலையாக இருக்கணும். அந்த இருமாப்பை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த, அதாவது சொல்ல விரும்புகிறேன். 2 Kings 20:12 வாசிக்கமோ பார்த்தீங்கன்னா, யோசபாத் அப்படின்றதான ஒரு ராஜா வாழ்ந்திருக்கிறார். 2 Kings 20 யோசபாத் என்கிறதான ராஜா வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த யோசபாத் ராஜாவுக்கு பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வருகிறது. இவர் நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனிதன். அப்படி இருக்கும்போது அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னும் போது நான் வாசிக்கிறேன் பாருங்க, 20:2-4 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒருத்தரும் வரல, இவங்களோடு கூட கூட்டு சேர்ந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோசபாத்தோடு கூட யுத்தம் பண்ணி இந்த யோசபாத்தை முறியடிக்கிறதுக்காக, தோக்கடிக்கிறதுக்காக, அவங்க ஜனங்களெல்லாம் அடிமையாக்கிறதுக்காக, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சூறையாடுவதற்காக இந்த யோசபாத்தை ஒழிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட மற்ற நாட்டு ராஜாக்களும் மக்களும் எழும்பி ஒரு பெரிய சேனையாக யோசபாத்தை அழிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா யோசபாத்தை வந்துட்டு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, ஆனால் எப்படி எங்களால் யுத்தம் பண்ண முடியும், முடியாது. ஒருவேளை இவர் நல்ல ஒரு திறமசாலியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய திறமையை பார்க்கல, அவர் கர்த்தரை மாத்திரம்தான் பார்த்தார். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிற காரியம் பாருங்கள், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உங்கள் கரத்தில் தான் வல்லமையும் இருக்குது, பராக்கிரமும் இருக்குது, நாங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் தான் வெற்றி இருக்கிறது, நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த யோசபாத் ராஜா வந்து, நாங்கள் ஒன்றும் கிடையாது, எங்ககிட்ட எந்த பராக்கிரமும் கிடையாது, வல்லமும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனால் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர், நான் ராஜாவாக இருந்தாலும் எங்கள் தேசத்தை ஆள்றது நீங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை பாதுகாக்கிறது நீங்கள் தான் ஆண்டவரே,
எங்கள் ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது நான் ராஜா தான், ஆனால் நான் ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் தான் எங்கள் ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறீங்க. நான் ராஜாவாக இருந்து இந்த காரியம் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதை நீங்கள் தான் ஆண்டவரே செய்ய வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துலேயும் நான் அல்ல நீரே ஆளுகை செய்கிறவர் என்பதை யோசபாத்து வந்துட்டு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் தான், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இத்தனை பேரும் சூழ்ந்து என்னை அழிக்க வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, நான் எப்படி இவங்கக்கிட்ட சண்டை போட முடியும் அப்படின்னும் போது அந்த இடத்துல உடனே ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட தீர்க்க தரிசனமாக சொல்லி, நீ கவலைப்பட வேண்டாம், நீ தைரியமாக ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், நீ அங்கே போய் நின்று எப்படி அங்கே யுத்தம் நடக்குதுன்றத நீங்கள் போய் வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது பாருங்களேன், அந்த 12வது வசனத்தில் வாசிக்கிறேன், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத் அப்படி சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து. உடனே ஆண்டவர் வந்துட்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவர் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான், அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் ராஜா, அது எப்படி எனக்கு இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்லாம் யோசிக்காம, நான் ஒரு சாதாரண சராசரி மனுஷன்தான், கர்த்தர் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறவர், எல்லாத்தையும் நடத்துகிறவர் அவர் தான் சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுகிறாரு. முகம் குப்புற தரை மட்டும் அவர் விழுந்து ஆண்டவரை வணங்கினாரு. அவர் கூட இருந்த எல்லா ஜனங்களும், அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள்ன்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அழகாக அந்த ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போகிறாரு பாருங்க. அந்த யோசபாத் ராஜா அப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம், யுத்தம் உங்களுடையதல்லப்பா, யுத்தம் என்னுடையது அப்படின்றாரு. சொல்லிட்டு, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் யாரெல்லாம் இவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்களோ அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் மாறினார்கள். அதாவது இந்த இடத்துல வந்தவங்க பார்த்தீங்கன்னா மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும். இப்படி பார்த்தோன்னா இப்படி வித்தியாச வித்தியாசமான ஜனங்க வராங்க. அந்த மோவாபியர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் எழும்பினார்கள். இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமாக அவங்களுக்குள்ளேயே கூட்டாக வந்தவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே பகையாக மாறி அதே இடத்துல யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி செத்து போனார்கள்ன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியில் இந்த அம்மோன் புத்திரர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்த மோவ புத்திரர்கள் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இருக்கிற இவங்களுக்குள்ளேயே அந்த ஒரே நாட்டு மக்களுக்குள்ளேயே சண்டை வந்து கடைசியில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கடைசியில் ஒரு ஜனங்க கூட அந்த எதிராளிகள் ஒருத்தர் கூட மிஞ்சவே இல்லையாம். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒருத்தர் கூட மிஞ்சாமல் எல்லாரும் மாண்டு போனார்கள்ன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னும் போது, ஆண்டவருடைய பிள்ளைங்களை சாதாரணமாக எடை போட்டு இவங்களெல்லாம் பாரு இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவங்கள உயர்த்தி இவங்க யுத்தம் பண்ணாமலே அவங்களுக்குள்ளேயே யுத்தம் உண்டாகி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி மாண்டு போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கி நம்மளை ஒருத்தங்க தப்பாக பேசிட்டாங்க, நம்மளை ஒருத்தங்க புரிஞ்சிக்காமல் வந்துட்டு நம்மக்கிட்ட பகையாக மாறிட்டாங்கன்றதுக்காக நம்ம எத்தனையோ விதத்தில் கோபப்பட்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள அப்படி பேசிட்டாங்களேன்றதுக்காக நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒன்று தீங்கு செய்யணும்னு நினைக்கிறோம். அதுதான் பெருமையான காரியம். என்னை பார்த்து எப்படி அவன் பேச முடியும்,
என்னை பார்த்து எப்படி அவன் யோசிக்க முடியும்? என்னை பார்த்து நாலு பேர் முன்னாடி என்னை கேவலமாக வந்து என்னை ட்ரீட் பண்ணிட்டானே, இவனுக்கு நான் ஏதாவது ஒன்று பதிலுக்கு செய்வேன் சொல்லி ஒருவேளை நம்ம ஜபத்தில் கூட அப்படி அவனை செய்யலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, யுத்தம் நம்மளுடையது கிடையாது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த இடத்துல தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்ம யாரையும் அதாவது பெருமையாக இருந்து அவனை நான் ஒழிச்சிடுறேன் பாரு, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம கிட்ட மோதணும்னு வந்திருக்கிற யாராக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்தி அந்த இடத்துல கனப்படுத்துகிறாரு, நம்மளை வெக்கப்படவே விட மாட்டார். நம்ம அந்த இடத்துல எந்த விதத்துலையும் நஷ்டப்படவும் விட மாட்டார். பிரியமானவர்களே, யோசபாத் ராஜாவை தேவன் உயர்த்தினார், பாதுகாத்தார், அவங்களுக்கு பதிலாக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். இன்றைக்கி அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய செயல்கள் எல்லாமே ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாருங்களாம். இப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கும் போது நம்முடைய செயல்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையுள்ள ஒரு குணமாய், தாழ்மையுள்ள செயல்களாய் நம்முடைய செயல்கள் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். என வேதம் சொல்லுகிறது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நமக்குள்ளே இருமாப்பு வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருமாப்பு வந்து விடுகிறது. அந்த இருமாப்பு என்பது அந்த மேட்டுமையான ஒரு பார்வை, பெருமையான ஒரு பார்வை, பெருமையான ஒரு வார்த்தை, பெருமையாக பேசுறது. ஒரு சாட்சி சொல்கிற விஷயத்தில் கூட நான் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செஞ்சார். அந்த இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பிசாசை துரத்திட்டார். அந்த இடத்துல நான் போனேன், இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மேட்டுமையாக சாட்சி சொல்கிற விஷயத்தில் கூட நம்ம சொல்கிறது மேட்டுமையாக பேசிடக்கூடாது. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஊழியத்தில் பிசாசுகளை துரத்தினார், அந்த இடத்துல இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றினார், ஆண்டவர் விடுவித்தார்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்தணும். ஆனால் அந்த இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணேன், இந்த அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பேசுகிற வார்த்தைகள் மேட்டுமையாக வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுனாலுமே அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமப்படாது, பிசாசுனுடைய அந்த செயல்கள் தான் வெளிப்படும். பிசாசு தான் அந்த இடத்துல அதாவது அவனை மேன்மைப்படுத்தி கொள்வான். நம்ம பிசாசு தான் இன்டைரக்டாக நம்ம மேன்மைப்படுத்துகிறோம், நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்தலை, பிசாசை மேன்மைப்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கலாம், எனக்குள்ளே என்ன குணம் இருக்குது? மேன்மையான அந்த இருமாப்பான குணம் இருக்குதா, இல்லை தாழ்மையான குணம் இருக்குதா? என்னை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். வேதத்தில் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் பெருமையுள்ளவங்கள தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாருங்களாம். பாருங்களேன், யாக்கோபு 4:6 சொல்லுகிறது. யாக்கோபு 4:6 பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறாருங்களாம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே அந்த பெருமைன்றது வந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறாருங்களாம். வசனம் வாசிக்கிற 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் எதிர்த்து யார்கிட்ட நிற்க விரும்ப மாட்டார், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா, நம்ம நினச்சிட்டுருக்குறோம் பிசாசுன்னு சொல்லிட்டு, பிசாசு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எந்த ஒரு மனுஷனுக்குள்ள பெருமையான குணம் இருக்கிறதோ அது அவனுடைய குணம் அல்ல, அது பிசாசுனுடைய ஆவி. பிசாசுக்குள்ளே தான் அந்த பெருமையான குணம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அந்த லூசிஃபர் என்கிறதான தேவ தூதனை கீழே தள்ளிட்டார். அவன்தான் பிசாசாக மாறினா, அவன்தான் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களெல்லாம் மாற்றத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பெருமை குணன்றது பிசாசின் இடத்துலேருந்து விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது.
பிசாசுக்குள்ள தான் அந்த குணம் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி பிசாசானவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த விதையை தூவிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே அந்த பெருமன்றது வந்துடக்கூடாது. நம்முடைய செயல்களில், நம்முடைய சிந்தையில், நம்ம பார்வையில், நம்ம பேசுகிற வார்த்தையில் வந்துடக்கூடாது. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒருவன் பெருமையுள்ளவனாக இருக்கிறவனாக இருக்கிறான். அப்போ நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இருமாப்பை நம்மக்கிட்ட இந்த எடுத்து போட்டிடலாம். நம்ம தாழ்மையை தரித்து கொள்ளலாம். தேவனிடத்தில் இந்த கிருபையை மாத்திரமல்ல, தேவன் நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். உங்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். நமக்குள்ள தாழ்மை குணங்களை தரித்து கொள்ளலாம். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரண பயந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மையான குணம் நம்ம தரித்து கொள்ளலாம். அந்த பெருமையான குணத்தை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட்டுடலாம். தேவன் நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும்னு சொன்ன வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் அழிவு வருவதற்காக நீங்கள் எங்களை உருவாக்கலை இயேசுப்பா. அழிவை நீர் கொடுக்குற தேவனும் அல்ல ஆண்டவரே. பிசாசானவன் நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டப்படணும், ஏதாவது ஒரு விதத்தில் வேதனைப்பட்டுட்டே இருக்கணுன்றதுக்காக எங்களுக்குள்ளே பெருமையை கொடுக்க நினைக்கிறான்ப்பா. அந்த பெருமையான குணங்களை, அந்த இருமாப்பான குணத்தை எங்கக்கிட்ட இருந்து எடுத்து போட்டு நாங்கள் தாழ்மை குணத்தை தரித்துக்கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள மேன்மைப்படுத்துங்க. அவங்கள எல்லா விதத்திலும் உயர்த்துங்க. கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவையோடு கூட காணப்படுகிறார்களோ அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள விடுதலையாக்குங்க இயேசுப்பா. யார் யார் என்னென்ன பலவீனத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பலவீனத்திலேருந்து என் ஆண்டவர் உங்கள் வல்லமையை அனுப்பி அவங்கள விடுவித்து பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் கருத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.